ஹாயா, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒன் வாய்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, கவிதை எழுதுறது எப்படி, அதை பற்றி தான். கவிதை எழுதுறது வந்து நிறையா பேர் நிறையா மாதிரி எழுதுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து யோசிச்சா தான் வரும். ஒரு சில பேர் வந்து ஒரு பொருளை பார்த்தோன்னும் அதில் ஒரு ஈர்ப்பை வந்து கவிதை வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து சும்மா நடந்து போவாங்க, ஒவ்வொரு கவிதை டக்குன்னு தோணும், அதை அப்படியே எழுதுவாங்க. ஒரு சில பேர் வந்து யோசிக்கவே மாட்டாங்க, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் கொடுக்குறீங்க, அந்த டாப்பிக்கை வந்து உடனே எழுதுவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ மலர்னா மலர்னா ஒரு சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ எப்படி நம்ம கவிதையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்லாம். ஒருத்தவங்க வந்து மலர் இந்தாங்கப்பா இந்தாப்பா கவிதை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. பேசிக்காக இப்போ நம்ம கவிதை எழுதணும்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம்னா கிடையாது, ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலை, ஃபஸ்ட்டு நம்ம கவிதை எழுதும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம சுற்றி உட்காரணும், உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு முதல் என்னன்னா, நம்ம எதை பற்றி கவிதை எழுத போகிறோன்ற கரெக்டான தாட் இருக்கணும். இருந்தோடையும் அதை பற்றி நம்ம யோசிக்கணும். யோசித்து சரி, இப்போ நம்ம கரெக்டான டாபிக் வந்துடுச்சு, வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம யோசிக்கணும், எப்படி நம்ம அதை எலாபரேட் பண்ணலாம், எப்படி எப்படி தான் நம்ம கவிதை எழுதலாம் அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்ம பேனாக இருக்கணும், எடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மைண்டில் எந்த டாப்பிக்கும் இருக்கக்கூடாது. இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளும் கவிஞன் ஆகலாம், எந்த கவிதை எழுதலாம். ஸ்டார்டிங் 1-2 கவிதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு நல்ல கவிதைகள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிறைய வீடியோஸ் வந்து அடுத்ததுல நான் சொல்கிறேன். பாய்.